உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லெமோத் அப்படின்னா தமிழில் வினைவாக்கியம் அப்படின்னா என்ன அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வினைவாக்கியத்தில் ஒட்டு மொத்தமாக நம்ம எழுதக்கூடிய மற்றும் பேசக்கூடிய அனைத்து வகையான வாக்கியங்களையும் ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடியது தான் வந்து வினைவாக்கியம் ஏற்கனவே சொன்னது போல, செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை அதாவது லேவாய்ஸ் ஆக்டிவ் லேவாய்ஸ் பாசிவ் இது ரெண்டுத்துக்குமே இந்த வினைவாக்கியம் பொருந்தும் இந்த வினைவாக்கியத்தில் எல்லா வகையான காலத்தையும் அதாவது உதாரணத்துக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா காலத்தையும் இது உள்ளடக்கியது இந்த பிரெஞ்சு வினைவாக்கியம் ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவைகள் என்னென்னன்றது ஒன்று ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்கலாம் மோடு ஆந்திகா தீப் மோடு குந்தீசினல் மோடு அம்பரா தீப் மோடு சுஜாந்தீப் மோடு ஆம்பனி தீஃப் மோடு பர்டிசிப் மோடு ஜெரான் இதில் நான்கு பேசுபவரின் இடத்துக்கு ஏற்ப வடிவம் மாறக்கூடியது இடத்துக்கு ஏற்ப வடிவம் மாறக்கூடியது என்பதன் அர்த்தம் நாம் கடைசி வீடியோவில் இடத்துக்கு இடம் மாறக்கூடிய சொற்கள் என்று சிலவற்றை நாம் சொல்லியிருப்போம் அவை இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது அவை அந்த வடிவம் பெறுகின்றது அந்த மாறும் சொற்கள் அதாவது லெமோ வேரியபிள் லார்த்திக்கல் லஜக்தீஃப் லுப்ரனோம் லெவெர்ப் இந்த சொற்களின் அடிப்படையில் மாறக்கூடிய வினை வகைகள் மோத் ஆந்திகத்தீஃப் மோடு குந்திசினல் மோத் அபராதீஃப் மோடு சுஜங்தீஃப் இதில் மூன்று பேசுவோரின் இடத்திற்கு ஏற்றபடி மாறாதவை அவை மோடு ஆஃபினி mode மோடு பத்திசிப் மோடு mode மோடு இந்த வினை வாக்கியம் உண்மையில் நடக்கிற செயலை குறிக்க இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது இது எட்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவைகளானவன ப்ரெஸ்ஸம் பசி கம்போஸு ஆம்பர்ஃபே ப்ளூக்கு பர்ஃபே பசை சாம்பிள் பசி ஆந்தேரியர் ஃப்யூச்சர் சாம்பிள் ஃபியூச்சர் ஆந்தேரியர் மோடு குந்தி ஒரு விருப்ப செயலை குறிக்கவும் ஒரு நிபந்தனை பெயரில் நடத்தும் செயலை குறிக்க இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது இவை மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவைகளானவன பிரசா பசே பிரீமியர் ஃபார்ம் பசே தோசியம் ஃபார்ம் மோட் சுப்ஷான் விருப்பப்படுகிற செயல் ஒருவித சந்தேகமான செயல் மனதால் நினைக்கப்பட்ட செயல் போன்ற செயலுக்கு இந்த வகையான வாக்கியங்கள் பயன்படுகிறது இச்செயல் நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் இவை நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவைகளானவன பிரஸ்ஸா பஸ்ஸே ஆப்பர்ஃபே புளுக் மோட் மூட் கட்டளை அறிவுரை தடை போன்ற செயல்களுக்கு இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது இவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவைகளானவன பிரஸ்ஸா பசே மோட் infinitif இது வினைச்சொல்லின் அடிப்படை வடிவம் இது ஒரு நான் கஞ்சியம் வடிவம் இது மூன்று பிரீமியர் தேசியம் த்ராசியம் வகையான வினைச்சொல் அதாவது வெறுப்பு வடிவம் பெற்றது இவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவைகளானவன பசே மோடு பார்ட்டிசிப் இது வினைச்சொல்லின் அதாவது வெறுப்பு அடிப்படை வடிவம் இவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது பிரசா பசே பிரசா பார்ட்டிசிப் என்பது முடிவில் ஆ என் தே என்ற வார்த்தையில் முடியக்கூடியது இது பெயர் சொல் அதாவது நவுன் உரிச்சொல் அஜக்தீஃப் வினைச்சொல் பெர் ஜராந்தீப் வடிவங்களில் மாறக்கூடியது பார்ட்டிசிப் இது முடிவு பெற்ற வினைச்சொல் ஆகும் மோட் ஜெராந்தீப் ஜரந்திஃப் என்பது ஆ ப்ளீஸ் பார்டிசி பிரஸ்ஸா இரண்டு செயல்கள் ஒரே நேரத்தில் நடப்பதை குறிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் வரும் நாட்களில் அனைத்தையும் நாம் விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வினைவாக்கியங்கள் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்